டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, எசாயா 9. ஆனால் துயரமுற்றிருந்த நாட்டினருக்கு மனசோர்வு தோன்றாது. முற்காலத்தில் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் ஆண்டவர் அவமதிப்புக்கு உட்படுத்தினார். பிற்காலத்திலோ பெருங்கடல் வழிப்பகுதி, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பு, பிற இனத்தார் வாழும் கலிலேய நாடு ஆகிய பகுதிகளுக்கு மேன்மை வர செய்வார். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கின்றார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல களி கூர்கின்றார்கள். மிதியா நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். அமளியுற்ற போர்க்களத்தில் போர் வீரன் அணிந்திருந்த காலணிகளும் இரத்த கரைப்படைந்த ஆடைகள் அனைத்தும் நெருப்புக்கு இரையாக எரிக்கப்படும். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோல்மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும். அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலைபெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். யாக்கோபுக்கு எதிராக ஓர் வார்த்தையை ஆண்டவர் அனுப்பியுள்ளார். அது இஸ்ரேல் மேல் இறங்கி தம் செயலை செய்யும். இஸ்ரேலுக்கு தண்டனை தீர்ப்பு. எப்ராமியர், சமாரியாவின் குடிமகள் ஆகிய அனைத்து மக்களும் இதை அறிந்து கொள்வார்கள். செருக்கினாலும் இதயத்தில் எழும் இருமாப்பினாலும் அவர்கள் சொல்லுவதாவது, செங்கடல் கட்டடம் இடிந்து வீழ்ந்தது எனினும் செதுக்கிய கற்களால் நாங்கள் கட்டி எழுப்புவோம். காட்டத்தி மரங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டன எனினும் அவற்றுக்கு பதிலாக கேதுரு மரங்களை வைப்போம். ஆதலால் ஆண்டவர் ரட்சியின் அதிகாரிகளை அவர்களுக்கு எதிராக கிளர்ந்தள செய்தார். அவர்கள் பகைவரை தூண்டிவிட்டார். கிழக்கிலிருந்து சிரியரும் மேற்கிலிருந்து பெலிஸ்தியரும் வந்தார்கள். தங்கள் வாயை விரிவாய் திறந்து இஸ்ரேலரை விழுங்கிவிட்டார்கள். இவையெல்லாம் நடந்தும் அவரது சீற்றம் தணியவில்லை. ஓங்கி அவரது சினக்கை இன்னும் மடங்கவில்லை. தங்களை நொறுக்க வைத்தவரிடம் மக்கள் திரும்பவில்லை. படைகளின் ஆண்டவரை தேடவும் இல்லை. ஆதலால் ஆண்டவர் இஸ்ரேலில் உயர்ந்தோர் முதல் தாழ்ந்தோர் வரை அனைவரையும், ஒளிவமர கிளையையும் நாணலையும் ஒரே நாளில் வெட்டி வீழ்த்துவார். முதியவரும் மதிப்பு மிக்கவருமே உயர்ந்தோர், பொய்யை போதிக்கும் இறைவாக்கினரையோ தாழ்ந்தோர். இந்த மக்களை வழிநடத்தியோர் அவர்களை நெறிவிரள செய்தனர். அவர்களால் வழிநடத்தப்பட்டவரோ அழிந்து போயினர். ஆதலால் அவர்களுடைய இளைஞரை குறித்து என் தலைவருக்கு மகிழ்ச்சி இல்லை. அவர்களிடையே வாழும் திக்கற்றோர் கைம்பெண்கள் மேல் இரக்கம் காட்டவில்லை. அவர்கள் அனைவரும் இறைப்பற்று இல்லாதவர்கள், தீச்செயல் புரிபவர்கள். எல்லாரும் அதுக்கேட்டையே பேசினர். இவையெல்லாம் நடந்தும் அவர் சீற்றம் தணியவில்லை. ஓங்கி அவரது சினக்கை இன்னும் மடங்கவில்லை. கொடுமை தீயை போல் கொழுந்துவிட்டு எரிந்தது. அது முட்புதர்களையும் நெருஞ்சி முள்களையும் தீத்துவிட்டது. காட்டின் அடர்ந்த பகுதிகளை அது கொளுத்துவிட்டது. அதனால் புகை மண்டலம் சுழன்று மேலே எழுந்தது. படைகளின் ஆண்டவரது சினத்தால் நாடு நெருப்புக்கு இரையானது. மக்கள் நெருப்புக்கு விறகை போல் ஆனார்கள். ஒருவரும் தம் அடுத்திருப்பாரை விட்டு வைக்கவில்லை. அவர்கள் வலப்புறம் காண்பனவற்றை பிடுங்கி தின்றும் பசியடங்கவில்லை. இடப்புறம் இருப்பனவற்றை எடுத்து விழுங்கியும் மனம் நிறைவடையவில்லை. ஒவ்வொருவரும் தம் குழந்தையின் சதையை கூட தின்றனர். மனோசே குடும்பத்தார் எப்ராஹிம் குடும்பத்தாரையும், எப்ராஹிம் குடும்பத்தார் மனோசே குடும்பத்தாரையும் கொன்று தின்றனர். இரு குடும்பத்தாரும் ஒன்று சேர்ந்து யூதாவின் மேல் பாய்ந்தனர். இவையெல்லாம் நடந்தும் அவரது சீற்றம் தணியவில்லை. ஓங்கி அவரது சினக்கை இன்னும் மடங்கவில்லை. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.